சட்ட ஒழுங்கு சீர்கேடு மற்றும் விலைவாசி உயர்வு போதை கலாச்சாரம் ஊழல் போக்கை கண்டித்து சிவகங்கை பாரதிய ஜனதா கட்சியினர் தெருமுனை பிரச்சாரம். சிவகங்கை மாவட்டம் அரண்மனை வாசல் முன்பு சிவகங்கை மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திமுக அரசின் சட்ட ஒழுங்கு சீர்கேடு மற்றும் விலைவாசி உயர்வு போதை கலாச்சாரம் ஊழல் போக்கை கண்டித்து தெருமுனை பிரச்சாரம் மாவட்ட தலைவர் சக்தி தலைமையிலும் நாகராஜன் மார்த்தாண்டான் சிதம்பரம் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. இந்த தெருமுனை பிரச்சார கூட்டத்தில் திமுக அரசின் சட்ட ஒழுங்கு சீர்கேடு மற்றும் விலைவாசி உயர்வு போதை கலாச்சாரம் ஊழல் போக்கை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் சிவகங்கை நகர் தலைவர் உதயா, பாலா, சதீஷ், சட்டமன்ற பொறுப்பாளர் சரவணன், ஒன்றிய பொறுப்பாளர்கள் பால் பாண்டி, ரமேஷ் உள்ளிட்ட ஏராளமான பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டனர். சிவகங்கை நகரில் சிறப்போடு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக திருமண கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற கூட்டத்தினுடைய தலைவர் போட்டிருந்த திருமுனை பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதற்கு வருகை தந்த போற்றுதலுக்குரிய அதிகாரிகளுக்கும் எனது வணக்கத்தை முதலிலே உரித்தாக்கிக் கொள்கின்றேன். நமது போற்றுதலுக்குரிய தம்பிகள், போற்றுதலுக்குரிய எண்ணர்மை தம்பிகள் அத்துணை பேரும் முழுவதும் நடப்பதற்கு ஆயத்தமான எனது தம்பிகள் தங்கைகள் இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள். அதேபோல என் அருமை சகோதர சகோதரிகள், அண்ணா போதும்னா நீங்க மட்டும் மோடியை பார்த்து ஏதோ குறைத்துக் கொண்டிருக்கிறார், நான் மோடியை வீட்டுக்கு அனுப்பாமல் தூங்க மாட்டேன் என்று ஸ்டாலின் அவர்கள் அறைக்கோள் விடுகிறீர்கள். தமிழ்நாட்டில் 2024 பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, 2026 தமிழ்நாட்டில சட்டமன்ற தேர்தலிலே நீ தக்கம் வைக்க முடியுமா என்பதை உணர்ந்து செயல்படுமாறு இந்த நேரத்தில் ஸ்டாலினை கேட்டுக் கொள்கிறேன். என்னுடைய ஆணையர் திரும்பிக் கொள்ளுமாறு பணிவோடு